أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبد الله ورسوله. أما بعد، அன்பின் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சூரத்துல் மாஇதாவினுடைய 46வது வசனத்தை இன்றைய தினத்தில் விளக்கத்துக்குரிய வசனமாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, புனித அல் குர்ஆனை கற்பது என்பது, படிப்பது என்பது தனியான ஒரு நன்மைக்குரிய விஷயம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு விளக்கியிருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த ஆயத்திற்குரிய விளக்கத்தை சொல்வதற்கு முன்னால் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த ஹதீஸை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்களிடம் கேட்கிறார்கள். உக்பா இப்னு ஆமிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி அவர்கள் ஒரு நாள் எங்களிடம் வந்தார்கள். வநஹ்னு ஃபிஸ்ஸுஃபா, நாங்கள் சுஃபாவில் இருந்தோம். உங்களுக்கு தெரியும், மதீனா பள்ளிவாசலுடைய பின்பகுதி அஹலு சுஃபாக்கள், அதாவது அன்றைய தினத்தில் ஏழைகளாக இருந்த அந்த சஹாபாக்கள் இருக்கக்கூடிய இடமாக இருந்தது. அந்த சுஃபாவாசிகளிடம் நபி அவர்கள் கேட்கிறார்கள், ஐயுக்கும் யுஹிப்பு ஐயகுது வகுல்ல யோமின் இலா புத்ஹான் அவ் இலல் அகீக். புத்ஹான் என்ற இடத்திற்கு, புத்ஹான் என்பது மதீனாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு இடம், அதே போன்று அகீக் என்பதும் மதீனாவுடைய ஒரு ஓடை பகுதி. இந்த இரண்டு பகுதிகளையும் குறிப்பிட்டு, இரண்டு இடங்களையும் குறிப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், இந்த இடத்திற்கு சென்று யார் இரண்டு ஒட்டகங்களை எடுத்து கொண்டு வருவதற்கு, அங்கிருந்து கொழுத்த, அதுவும் சும்மா சொல்லல, சொல்றாங்க கௌமாவைன், இரண்டு கொழுத்த ஒட்டகங்களை, மெலிஞ்ச ஒட்டத்துக்கும் கொழுத்த ஒட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்கேன. அவ எனவே கொழுத்த இரண்டு ஒட்டகங்களை சொல்லி அந்த இரு ஒட்டகங்களோடு யார் திரும்பி வருவதற்கு ஆசைப்படுவார் என்று கேட்டார்கள். அப்ப சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நுஹிப்பு தாலிக், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் எல்லாரும் அதுக்கு என்ன ஆசைப்படுவோம். படிக்கிறத நீங்க ஆசைப்படணுன்றதுக்காக வேண்டியதை அதை சொல்றோம். நாங்கள் எல்லாரும் என்ன செய்கின்றோம், ஆசைப்படுகின்றோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாருங்க, இரண்டு ஒட்டகங்களை பெற்று வருவதற்கு யார் ஆசைப்படுவார் என்று கேட்டுட்டு அந்த இரண்டு ஒட்டகங்களை, அதாவது பெற்றால் அவர் வாழ்க்கையில என்ன பாக்கியம் அடைவாரோ அதை போன்ற ஒரு பாக்கியத்தை அடையக்கூடிய ஒரு அம்சத்தை சொல்லி கொடுக்கிறாங்க. என்ன சொன்னார்கள், நீங்க அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு சென்று சொன்னார்கள், அஃபலா யகுது அஹதுக்கும் இலல் மஸ்ஜித், உங்களில் எவரும் காலையில் பள்ளிக்கு சென்று, பள்ளிவாசலுக்கு சென்று இரண்டு வசனங்களை சொல்கிறார்கள், ஃபயஅலமு அவ் யக்ரஉ, இரண்டு வசனங்களை படிக்கிறார் அல்லது ஓதுகிறார். ரெண்டுமே சொல்றாங்க, இரண்டு வசனங்களை படிக்கின்றார் அல்லது ஓதுகின்றார். மின் கிதாபில்லாஹி அஸ்ஸ வஜல் கைரும் லஹு மின் நாகத்தைன், அவ்வாறு செய்வது இந்த இரண்டு ஒட்டகங்களை விடவும் அவருக்கு சிறந்தது என்று சொல்றாங்க. இரண்டு ஒட்டகங்கள் கிடைப்பதை விடவும் இரண்டு வசனங்கள் அல்லாஹ்விடத்தில் மிகச்சிறந்ததாக இருக்கின்றது. அதோட நிப்பாட்டல நம்ம சொல்றாங்க, வசலாசுன் கைரும் லஹு மின் சலாஸ் வஅர்பஉன் கைரும் லஹு மின் அர்பா, மூணு ஆயத்து மூணு ஒட்டகத்தை விட சிறந்தது, நாலு ஆயத்து நாலு ஒட்டகத்தை விட சிறந்தது அப்படின்னு நாளோட நிப்பாட்டவும் இல்லை நபி. பிறகு சொல்கிறார்கள், வமின் அமினல் இபிலி, அந்த குர்ஆன் வசனங்கள் எந்த அளவு, எத்தனை வசனங்கள் ஓதுகின்றாரோ அல்லது படிக்கின்றாரோ அந்த அளவுக்கு ஒட்டகங்கள் அவருக்கு கிடைப்பதை விடவும் இந்த வேதத்தை ஓதுவது படிப்பது சிறந்தது. சகோதரர்களே, ஆக அல்லாஹு தஆலா குர்ஆனை ஓதுவதற்கு படிப்பதற்கு என்ன செய்திருக்கின்றான், தனியான விசேடமான நன்மையை சொல்லி இருக்கின்றான். நபி அவங்க அரபிகளிடம் இருந்த ஒரு பெரிய மதிப்புக்குரிய ஒரு பொருளை தான் ஞாபகப்படுத்துறாங்க. சும்மா சாதாரண ரெண்டு ஈச்சப்பழத்துக்கு மூணு ஈச்சப்பழத்துக்கு சமன் செல்ல இல்லை. அன்று அரபிகளிடம் எது மிக பெருமதியான வாகனமாக இருந்ததோ
அவற்றை குறிப்பிட்டு அதை விடவும் சிறந்தது. அப்போ நாங்கள் இந்த மஜ்லிஸில் இருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுக்கும் என்ன செய்து அந்த நன்மை கிடைக்கின்றது. அதை நினைச்சு என்ன ஒட்டகம் கிடைச்சா எப்படி சந்தோஷம் வருமோ அந்த மாதிரி என்ன செய்யணும் சந்தோஷப்பட வேண்டும். ஹைர் சகோதரர்களே, 46வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சூரத்து மாயிதாவினுடைய வகஃபைனா அலா ஆசாரிஹிம் பிஈஸா பின் மரியம் முசத்திகன் லிமா பைன யதைஹி மின தௌரா وآتيناه الإنجيل فيه هدى ونور ومصدقا لما بين يديه من التوراة وهدى وموعظة للمتقين என்று சொல்கின்றார். அதாவது ஏற்கனவே நாம் ஓதிய அந்த வசனத்தில் தௌராத் வேதத்தை நாம் யூதர்களுக்கு இறக்கியதாகவும் அதில் அல்லாஹு தஆலா நேர் வழியை ஒளியை வைத்திருப்பதாகவும் பிறகு அந்த தௌராத்தில் இருந்த ஒரு குற்றவியல் சட்டம் என பழிக்கு பழி வாங்குதல் என்ற அந்த சட்டம் சம்பந்தப்பட்ட விவரங்களை எல்லாம் அல்லாஹ் சொன்னான். இதை சொல்லிவிட்டு அடுத்த வசனமாக அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு வேதத்தை ஞாபகப்படுத்துகின்றான். தான் இந்த உலகத்திற்கு அருளாக இறக்கி அருளிய இன்னும் ஒரு வேதத்தை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகின்றான். அந்த வகையில் அதாவது வகஃபைனா அலா ஆசாரிஹிம், இந்த இஸ்ரவேலர்களுடைய தொடர்ச்சியில நாம் அவர்களுக்கு பின்னால் அனுப்பினோம் என்று சொல்றான். வகஃபைனான்றா அவர்களுக்கு நாம் தொடர்ந்து அனுப்பினோம். மின் பஅதிஹிம், அந்த நபிமார்களுக்கு பிறகு, முன்னாள் நபிமார்கள் வந்தார்கள், அந்த நபிமார்களுக்கு பிறகு நாம் ஈஸபினி மரியம், ஈஸபினு மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை முசத்திகன், உண்மைப்படுத்தியவராக, லிமா பைன யதைஹி மின தௌரா, முன்னால் அனுப்பப்பட்ட அந்த தௌராத்தை உண்மைப்படுத்தியவராக அவரை நாம் பிறகு அனுப்பினோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இப்ப எங்களுக்கு தெரியும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்தான் பனு இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களில் இறுதியானவர்கள், கடைசி அவர்கள் தான். அவர்களுக்கு பின்னால் இஸ்ரவேலர்களுக்கு நபி என்று யாரும் கிடையாது. அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு இஸ்ரவேலர்களுடைய அந்த நபிமார்களுடைய வருகை முடிவடைந்தது என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், அதில் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றான். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர்களை பற்றி சொல்லும் போது சொன்னாங்க, கானத் பனு இஸ்ராயில் தசூசுஹுமுல் அம்பியா, நபிமார்கள் தான் பனு இஸ்ரவேலர்களை ஆட்சி செய்து கொண்டு வந்தார்கள். சொன்னாங்க, குல்லமா ஹலக நபி, ஒரு நபி இறந்து விட்டால் ஹலஃபஹு நபி, இன்னும் ஒரு நபி வந்து விடுவார். ஒரு நபி இறந்து விட்டால் இன்னும் ஒரு நபி என்ன செஞ்சிருவாரு, வந்து விடுவார். அந்த அளவுக்கு நிறைய நபிமார்கள். அப்ப எங்களுக்கு தெரியும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் மூசா நபியிலிருந்து எத்தனை நபிமார்கள் வந்தார்கள் என்பதில் வந்து உலமாக்கள் பல கருத்துக்கள் சொல்லிக்கிறாங்க. ஆனால் நேரடியாக நபி அவர்களால் என்ன செய்யப்படலை, அந்த எண்ணிக்கை எவ்வளவுன்னு சொல்லப்படலை. 1000 என்றும் 4000 என்றும் இப்படி எத்தனையோ எண்ணிக்கைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதிகமான நபிமார்கள் வந்திருக்கிறார்கள் என்பது உண்மை. கடைசியாக வந்தவர் யார், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எங்களுக்கு தெரியும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி முஸ்லீம்களாகிய நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். அந்த நம்பிக்கையில கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையை விட எத்தனையோ விஷயத்துல வந்து நாங்கள் வித்தியாசமான நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல அற்புதமாக பிறக்க வைத்தான். அப்படித்தானே, தந்தையின்றி உலகத்தில் பிறந்த ஒரே மனிதன் யாரு, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான். ஆதன் நபி என்று கேட்டாதீங்க, நான் தந்தையின்றி பிறந்தேன்னு தான் சொன்னதான். அப்படித்தானே, தந்தையின்றி பிறந்தவர்களில் உலகத்தில் ஒரே ஒரு மனிதர் ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான். வேறு யாரும் தந்தையின்றி பிறந்ததாக சொல்லப்பட்டால் அவருக்கு தந்தை ஒன்று வெளிப்படையா இல்லாட்டி மறைவாக சரி என்ன இருக்கத்தான் செய்வார். அப்படித்தானே, இவங்களை தெரியும் புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தி தான், பனு இஸ்ரவேலர் காலத்தில் ஜுரைஜ் என்று ஒரு மனிதர் இருந்தார், ஒரு பெரிய ஆபித், பெரிய வணக்கசாலி. அவர் வந்து தன்னுடைய தாய் அவரிடம் வந்து அழைத்த போது தாய்க்கு பதில் சொல்லாது அவர் ஆசிரமத்தில் வணங்கி கொண்டிருந்ததுனால அந்த தாய் என்ன செஞ்சிட்டாங்க, கோவப்பட்டுட்டாங்க. சும்மா போகல அந்த பெண்மணி, ஒரு வதுவாவையும் சேர்த்து என்ன அல்லாஹு தஆலா தீய ஒரு பெண்ணுடைய முகத்தில் தான் உன்னை முழிக்க வைப்பான்ற மாதிரி என்ன செய்திருக்காங்க, ஒரு வார்த்தை. அதனால பெற்றோர்களுடைய வாய் வார்த்தைகளில் பிள்ளைகள் மிக கவனமாக இருக்கணும். ஏன், சமயத்தில் அது அங்கீகரிக்கப்பட்டு விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இவருடைய வாழ்க்கைக்கு ஆபத்தாக அமைஞ்சிடும். பெற்றோர்களும் படிப்பினை பெறவனும் பிள்ளைகளுக்கு என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரி மோசமான வார்த்தைகளை சொல்லக்கூடாது. அப்ப இப்படி சொன்ன உடனே என்ன நடந்துச்சு, உண்மையில் அல்லாஹு தஆலா அந்த மனிதனுக்கு ஒரு சோதனையை ஏற்படுத்தி விட்டான். அக்காலத்தில் இருந்த ஒரு பெண்மணி தவறாக ஒரு குழந்தையை பெற்றெடுத்து யாரு இந்த குழந்தைக்கு தந்தை என்று கேட்டபோது இந்த ஜுரைஜை காட்டி கொடுத்துட்டான். சும்மா இருந்த அந்த மனுஷனை இவர் தான் வாப்பான்னு சொல்லி என்ன செய்தார்கள் மக்கள்,
ஆசாமி தொழுது கொண்டு இபாதை செஞ்சு கொண்டு இருக்கிறார். கள்ள பூசாரி என்று சொல்லி என்ன செய்தார்கள், ஓடி வந்து அவரை எடுத்து அடி அடிந்து அடிச்சு அவருடைய ஆசிரமத்தெல்லாம் உடைச்சி துண்டாக்கி பிள்ளைக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். சகோதரர்களே, என்ன நடந்தது? இவர் தான் வாப்பான்னு சொல்லப்பட்டது வெளிப்படையில். ஆனால் வெளிப்படையில் இவர் வாப்பா இல்லாட்டியும் கூட மறைமுகமாக அந்த பிள்ளைக்கு ஒரு வாப்பா இருந்து தான் ஆகணும், அப்படித்தானே? அப்போ ஜுரேஜ் என்ன செய்தார், அந்த பிள்ளையிடம் பேசினார். குழந்தாய், உன் தந்தை யார் என்று கேட்டார். இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாத்து காலமாக இருந்தால் அவங்க கேட்டாங்க, என்ன கைஃபனு கல்லி மங்கான வில் மஹதி சபியா, மரியமே எப்படி மடியில் இருக்கிற இந்த குழந்தையோடு நாம் பேசுவது? அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதர், அவர் பேசினார் என்பது அதிசயம். இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர். ஆனா இங்க நடந்து அதிசயம், அல்லாஹு தஆலா தன்னுடைய நேசர்களை உலகத்தில் பாதுகாப்பான் என்பதற்கு ஒரு அடையாளம், அவர் கேட்ட உடனே அந்த குழந்தை பேசியது. அந்த குழந்தை என்ன, இன்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆட்டு இடையின்தான் எனது தந்தை என்று என்ன அந்த குழந்தை சொன்னது. இப்போ எங்களுக்கு உலமாக்கள்கிட்ட வந்து கருத்து வேற்றுமை இருக்கிறது. விபச்சாரத்தில் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு இவர் தான் வாப்பான்னு சொல்லலாமா? பெரும்பான்மையான உலமாக்களுடைய கருத்து சொல்லக்கூடாது என்றது தான். விபச்சாரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் யார் அந்த குழந்தைக்கு காரணமோ அவரை வாப்பான்னு சொல்ல முடியாது. ஏன், சட்டத்தில் திருமணத்தின் மூலமாக குழந்தை பெற்றால்தான் என்ன அந்த பிள்ளைக்கு தான் என்ன செய்யணும், அந்த தந்தைக்கு தான் தந்தைன்னு சொல்லணும். அதனால சட்டத்துக்கு முரணா நடந்தால் தந்தை என்ற இதை என்ன செய்யக்கூடாது. ஆனால் சில உலமாக்கள் வித்தியாசமான கருத்தை சொன்னார்கள், இல்லை இருந்தாலும் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. காரணம் அதுக்கு இந்த ஹதீஸ் தான் ஆதாரமாக சொன்னாங்க. ஏன், ஜுரைஜ் கேட்ட கேள்வி உண்ட வாப்பா யாருன்னு தான் கேட்டார். பிள்ளையே உன் தந்தை யார் என்று கேட்ட உடனே அந்த பிள்ளை என்ன செஞ்சு, இன்னார்தான் என்று. அப்ப இது திருமண உறவு மூலமாக பிறந்த பிள்ளை அல்ல, இது தவறுதலாக என்ன விபச்சாரத்தின் மூலமாக பிறந்த குழந்தையாக இருந்தாலும் அப்ப இன்னார்தான் என்னுடைய தந்தை என்று சொல்லி என்ன செய்தது அந்த குழந்தை சொன்னது. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்தில் எங்களுக்கு தெரியும், அல்லாஹு தஆலா உலகத்தில் அதிசயமாக தந்தையின்றி பிறந்தார் என்றார். அது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான். சூரத்துல் மரியம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பிறந்த நேரம் நடந்த சம்பவங்கள் அல்லாஹ் என்ன செய்கின்றான், சொல்லுகின்றான். பிள்ளையை பெற்றெடுத்து கொண்டு சபைக்கு வந்தார்கள். அப்போது மக்கள் ஆச்சரியமாக, என்ன யா உஹ்த ஹாரூன் மா கான அபூ கிம்ரா அஸௌ இன் வமா கானத் உம்முக்கி பகியா, உன் தந்தை மோசமான ஆள் அல்ல, உன் தாயும் ஒரு மோசமான பொம்பளை இல்லையே, நீ மட்டும் என்ன இந்த மாதிரி படுத்திட்டா என்று சொல்லிதான் என்ன செய்தார்கள். அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எதுவும் பேசவில்லை. ஏன் பேசவில்லை சகோதரர்களே? என்னத்தை சொன்னாலும் சமுதாயம் ஏற்றுக்கொள்ள போறதில்லை. என்னதான் ஒரு காரணத்தை முன் வச்சாங்கன்னு வைங்க, உலகம் ஏற்றுக்கொள்ளுமா? சரி, நாங்க எங்களை எடுப்போமே, யாராவது ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்து இது திடீர்னு பிறந்ததுன்னு நாங்க ஏற்றுக்கொள்ளுவோமா? யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அறிவு ஒத்துக்கொள்ளவே மாட்டாது. அப்ப எனவே மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் புரிந்தார்கள், பதில் சொல்லி அர்த்தம் இல்லை. அதனால் என்ன செய்தார்கள், ஃபஷாரத் இலை, பிள்ளையை காட்டினார்கள். அவ்வளவுதான், பிள்ளை பேச ஆரம்பித்தது. அவங்க அதுக்கு முன்னால கேள்வி கேட்டாங்க, எப்படி மடியில் இருக்கிற பிள்ளையோட பேசுறது? அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், கால இன்னி அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அதானியல் கிதாப், எனக்கு வேதத்தை தந்திருக்கின்றான், வஜஅலனி நபியா, என்னை தூதராக ஆக்கியிருக்கிறான் என்று என்ன செய்தார்கள், பேச ஆரம்பித்தார்கள். அந்த சம்பவத்தை அல்லாஹ் என்ன செய்கின்றான், சூரா மரியாத்துல சொல்லி காட்டுகின்றான். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தந்தையின்றி பிறந்தார்கள் என்பதில் எங்களுக்கு இரண்டாம் கருத்து கிடையாது. ஆனால் யூதர்கள் என்ன சொல்கிறார்கள், அவர் தவறாக பிறந்த குழந்தை, அவருக்கு ஒரு வாப்பா இருக்கிறாரு, அவருக்கு என்ன வாப்பா இருக்கிறார் என்று சொல்லி களங்கத்தை கற்பித்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பில் என்ன ஒரு களங்கத்தை மாச ஏற்படுத்திட்டாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் குர்ஆன்ல, இன்ன மஸல ஈசா இன்தல்லாஹி கமஸலி ஆதம், ஈசாவுக்கு உதாரணம் ஆதம், ஹலகஹு மின் துராப், ஆதத்தை அல்லாஹ் என்ன செய்தான், மண்ணில் இருந்து படைத்தான், சும்மா கால லஹு குன் ஆகு என்று சொன்னான், அவர் ஆகிவிட்டார், உருவாகி விட்டார். அப்ப எனவே அல்லாஹு தஆலா எந்த ஒரு பொருளும் இன்றி, எந்த ஒரு முன்படைப்பும் இன்றி வெறும் மண்ணால் ஈசாலே அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்திருப்பான் என்றால் ஈசாவை படைப்பது என்பது அவனுக்கு ஒரு பெரிய விஷயம் அல்ல. அல்லாஹு தஆலா என்ன செய்து விட்டான், அல்லாஹ் சொல்கின்றான், எங்களுடைய ஆன்மாவை நாம் என்ன செய்தோம், ரூஹை அந்த மரியமினுடைய கட்பறையில் நாம் ஊதினோம் என்று சொல்கின்றான். எனவே முழுக்க முழுக்க அல்லாஹ்வினுடைய அந்த குதிரத்தின் மூலமாக சக்தியின் மூலமாக உருவாக்கப்பட்டவர் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பல்வேறு அற்புதங்களை வழங்கியதாக எல்லாம் குர்ஆன்ல சொல்றான்.
அவர் அவருடைய சமுதாயத்தை பார்த்து சொன்னார்கள், உபரி உல் அக்மஹ வல் அபுரச, நான் வெண்குஷ்டம் கருங்குஷ்டம் பிடித்தவர்களை எல்லாம் என்ன செய்வேன், நான் உங்களுக்கு சுகப்படுத்தி காட்டுவேன். வௌஹியல் மௌதா பிஇத்னில்லா, அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு இறந்தவர்களை கூட நான் என்ன செய்வேன், எழுப்பி காட்டுவேன் என்று சொன்னார்கள். உனப்பிஉக்கும் பிமா தஅகுலூன் வமா தத்தஹிரூன், நீங்கள் என்ன சாப்பிடுகின்றீர்கள் என்ன சேமித்து வைத்திருக்கிறீர்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுவேன் என்று சொன்னார்கள். அவ்வளவு அற்புதத்தை காட்டியும் சமுதாயம் உருப்பட்டுச்சா? இல்லை, ஏற்றுக்கொண்டார்கள். என்ன, கொஞ்சமானவர்கள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒவ்வொரு நபிக்கும் அவருடைய சமுதாயம் என்ன ஆதாரத்தை முன்வைத்தால் அது ஏற்றுக்கொள்வதற்கு தகுதி இருக்குமோ அத்தகைய ஆதாரங்களை அத்தாட்சிகளை அல்லாஹ் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் கொடுத்தான்னு சொன்னான். ஒவ்வொரு நபிக்கும் போதிய அளவு அத்தாட்சி என்ன செய்தான், அல்லாஹ் கொடுத்தான். எனக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் என்ன, இந்த வஹிதான், குர்ஆன் தான் என்று சொன்னார்கள். அதனால அல்லாஹ் குர்ஆன் கேக்குறான், அவலம் யக்ஃபிஹிம் அன்னா அன்ஸல்னா அலைகல் கிதாப யுத்லா அலைஹிம், ஓதப்படக்கூடிய இந்த வேதத்தை நாங்கள் உங்களுக்கு இறக்கி வச்சிருக்கிறோமே, இது அவங்களுக்கு போதாதா? ஏ மக்கத்து காவிர்கள் மறுத்தார்கள். என்ன சொன்னார்கள், அசாத்தீருல் அவ்வலின், முன்னோர்களுடைய கட்டுக்கதை. அட, இவ்வளவு சிறப்பான ஒரு வேதத்தை நாங்கள் இறக்கி வச்சிருக்கிறோம், இது இவர்களுக்கு போதாதா? அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாம் நம்ப வேண்டிய விஷயங்கள் ஒன்றுதான் சகோதரர்களே, அவர்கள் உயிரோடு என்ன செய்யப்பட்டார்கள், வானத்தின் பால் உயர்த்தப்பட்டார்கள். இதுல இஸ்லாமிய உம்மத்துல எல்லாருமே ஒருமித்த கருத்துல தான் இருக்கிறாங்க. யாரை தவிர, காதியானி என்ற கூட்டத்தை தவிர. காதியானிகளுடைய நம்பிக்கை என்ன, இல்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்து விட்டார்கள். இல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்கின்றான், யூதர்களை பற்றி சொல்லும் போது ஏன் நாம் அவர்களை தண்டித்தோம், வகௌலிஹிம் இன்னா கத்தல்னல் மஸீஹ ஈஸா இப்னு மரியம ரசூலல்லாஹ், மரியமுடைய மகன் ஈசாவை நாம் கொன்று விட்டோம் என்று அவர்கள் சொன்ன காரணத்தினாலும் அவர்கள் மீது நாம் என்ன சில தடைகளை விதித்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லி போட்டு அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்கின்றான், வமா கத்தலூஹு வமா ஸலபு, அவரை அவர்கள் கொல்லவும் இல்லை சிறுவையில் அறையவும் இல்லை. அப்ப ரெண்டும் நடக்கல. கிறிஸ்தவர்கள்ட்ட கேட்டாலும் அவங்களும் என்ன நம்பிக்கை கொண்டிருக்காங்க, எஸ் இயேசு என்ன செய்யப்பட்டார், சிறுவையில் அறையப்பட்டார். ஆனால் அல்லாஹ் தெளிவாக சொல்கின்றான், வமா ஸலபு, அவரை அவர்கள் சிறுவையில் அறையவில்லை, வமா கத்தலூஹு யகீனன், திட்டமாக அவர்கள் அவரை கொல்லவே இல்லை. என்ன நடந்தது, பர்ரஃபஹு அல்லாஹு இலை, அல்லாஹ் தன்னிடம் இயேசுவை என்ன செய்தான், உயிரோடு அப்படியே உயர்த்தி கொண்டான். இயேசுவை தன் பக்கம் அல்லாஹு தஆலா உயர்த்தி கொண்டான். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதுதான் என்ன எங்களுடைய நம்பிக்கை. இதுல நாங்க ரெண்டாம் கருத்துல என்ன செய்யக்கூடாது, சந்தேகம் வரக்கூடாது எங்களுக்கு. முன்னால் உங்களுக்கு சொல்லிக்க ஒரு சம்பவத்தை, அதாவது ஒரு ஆசிரியர் என்ன பண்றாராம், ஒரு நன் முஸ்லீமோட சின்னொரு வாக்குவாதம், அதுல அந்த நன் முஸ்லீம் சொல்றாரு வந்து, என்ன ஈசா நபி இறக்கலன்னு நீங்க சொல்றீங்க, உங்களோட வேதத்திலே இருக்குதே ஈசா நபி இறந்துட்டாருன்னு சொல்லி, அப்படியா என்று சொல்லி என்ன செஞ்சாரு, இப்போ புற ஒரு நாள் சந்திச்ச நேரம் கேள்வி கேட்கிறாரு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தா குர்ஆன்ல இருக்குதா, இப்படி ஒருத்தர் சொன்னாரு. அப்ப அவர்கிட்ட பதில் நான் கேட்டேன், நீங்க என்ன பதில் சொன்னீங்கன்னு, ஒன்றும் சொல்லலையாண்டார். அவர் ஒரு பதிலும் சொல்லவில்லை. ஏன் பதில் சொல்லவில்லை பாருங்க, இந்த நம்பிக்கையில எங்கள்கிட்ட ஸ்ட்ராங் இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறக்கவில்லை, அவர்கள் உயிரோடு வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்டார்கள் என்பதுதான் மொத்த முஸ்லிம் உம்மாவினுடைய நம்பிக்கையாக இருந்தால் இது குர்ஆனுக்கு முரணா, அப்படி நம்புவோமா நாங்க? குர்ஆன்ல ஈசா நபி மௌத்தாயிட்டார் இருந்தா நாங்க மௌத்தாகலன்னு நம்புவோமா எல்லாரும்? நான் சொன்ன அட்லீஸ்ட் நீங்க நம்பிக்கை வச்சாவது அவன்கிட்ட பேச்சு நினைச்சிக்கணும், மறுத்திருக்க வேண்டும். இல்ல, இந்த குர்ஆன் எடுத்துக்காட்டு, குர்ஆன்ல அவ்வாறு இருக்க முடியாது. அப்படி குர்ஆன்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறந்ததாக செய்தி இருந்தால் எப்படி இஸ்லாமிய உம்மத்தவர்கள் அவர்கள் இறக்கவில்லை என்று நம்ப முடியும்? அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தை டைம்ல பேசினது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? அதுல அல்லாஹ் சொல்றான் என்ன, வஸ்ஸலாமு அலைய யௌம உலித்து வ யௌம அமூத்து வ யௌம உபஅஸஹியா, நான் பிறந்த நாளில், நான் இறக்கும் நாளில், நான் மறுமையில் எழுப்பப்படும் நாளில் என் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகும் என்று சொன்னார்கள். அப்ப அதுல வருது நான் இறக்கும் நாளில் என்று சொல்லி, இறந்த நாள் வரல, என்ன நாள் வருது, ஃபியூச்சர் டென்ஸ் தான் வருது, நான் இறக்கும் நாளில். ஆம், பின்னால் வந்து என்ன செய்வார், அவர் இறப்பார். அதனாலதான் எங்களுக்கு தெரியும், புகாரில் ஹதீஸ் வருது, நபி அவங்க சொல்றாங்க, யன்ஸிது ஃபீகும் ஈசா இப்னு மரியம் ஹகமன் அதிலா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நேர்மையான நீதம் செலுத்தக்கூடிய ஒரு ஆட்சியாளராக என்ன செய்வார், உங்களிடம் வருகை தருவார், வருவார், வானத்திலிருந்து இறங்கி வருவார் என்று சொன்னாங்க. யன்ஸில், இறங்கி வருவார் என்று சொன்னார்கள். என்ன செய்வார், யக்ஸிரு ஸலீப், இந்த சிலுவையை எல்லாம் உடைப்பார். கிறிஸ்தவர்கள் அவருக்கு அவருடைய போதனைக்கு எதிராக
அவருக்கே என்ன செஞ்சுக்கிறாங்க, சிலை வச்சுக்கிறாங்க. நபி அவங்க சொன்னாங்க, சிலையை உடைப்பார், வயக்துலுல் ஹனாசீர், பன்றிகளை எல்லாம் என்ன செய்வாரு, கொல்லுவார், வலா யக்பலுல் ஜிஸ்யா இல்லல் இஸ்லாம் சொன்னாங்க. அந்த காலத்துல நாங்க வந்து ஏதாவது வரி கட்டி எங்கட மார்க்கத்திலே இருந்து கொள்றோம் என்று யாரும் சொன்னால் அதை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இஸ்லாத்தை ஏற்றித்தான் ஆக வேண்டும், இல்லாவிட்டால் ஃபைட்தான், சண்டைதான், இல்லாவிட்டால் உங்களோடு ஓர் தான். சகோதரர்களே, நபி அவங்க சொன்னாங்க, அந்த காலத்துல செல்வம் வந்து பெருத்து என்ன செய்யுமா, வடிய ஆரம்பிக்கும் சொன்னாங்க. கொடுத்தா வேணாண்டு செல்வங்களாக்கள், சுஹானல்லா, கொடுத்தீங்கன்னா கொண்டு பேத்தி எங்களுக்கு வாங்க, அல்ஹம்துலில்லாஹ் எங்கள்கிட்ட இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு என்ன, அப்ப அதுக்கு உலமாக்கள் விளக்கம் சொல்கிறார்கள், என்ன, உலகத்துல நேர்மையான நீதமான ஒரு ஆட்சியாளர் உலகத்தில் தோன்றி ஆட்சி செய்தால் உலகத்தில் இந்த பொருளாதார பிரச்சனை இல்லாமல் போகும். ஏன் பொருளாதார பிரச்சனைகள் ஏன் சமூகத்தில் தலை தூக்கி தாண்டவம் ஆடுது என்று சொன்னா, இருக்கிறது சரியாக என்ன செய்யப்படுவதில்லை, பகிரப்படுவதில்லை. இருக்கிறது என்ன, சரியாக பகிர்ந்தளிக்கப்படுவதில்லை. எனவே நீதமற்ற நிலை பொருளாதாரத்தில் இருக்கிறதால தான் சமுதாயத்தில் ஒரு சாரார் வந்து அப்படியே வறுமை கோட்டிலே செய்கிறார்கள். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்தால் உலக நிலைமை இவ்வாறு மாறும் என்று சொன்னார்கள். அப்ப எனவே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பற்றிய எங்களுடைய நம்பிக்கை குர்ஆன் ஹதீஸ்ல மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தெரிந்து நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அவர் கிறிஸ்தவர்கள் அதாவது முன்னால பனு இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்டவர் என்றதை வச்சு நாங்க வந்து முஹம்மது நபியை சிறப்புப்படுத்தி பேசும்போது என்ன செய்ய முடியாது, ஈசா நபியை கொச்சப்படுத்துற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்த முடியாது. சகோதரர்களே, உண்மையில் கிறிஸ்தவர்களை விட ஈசா நபியை உண்மையாக மதிப்பவர்கள் யார் என்றால் நாங்கள் தான். முஹம்மது நபி சொன்னாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விடயத்தில் அவருக்கு ரொம்ப அருகதையானவர்கள், ரொம்ப நெருக்கமானவர்கள் நாங்கள் தான் சொன்னாங்க. அல் அம்பியா இஹ்வத்துல் லி அல்லாத், நபிமார்கள் இருக்கிறாங்களே உம்மஹாத்துஹும் ஷத்தா, அவர்களுடைய தாய்மார்கள் தான் வித்தியாசம், ஆனால் அவர்கள் கொண்டு வந்த தீன் ஒன்றுதான், அவர்கள் கொண்டு வந்த தீன் ஒன்றுதான், எனக்கும் ஈசாவுக்கும் இடையில் வேறு நபி கிடையாது என்று சொன்னார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு உலகத்துக்கு வந்த நபி யார் என்று கேட்டீங்கன்னா முஹம்மது நபி தான். இடையில யாருமே என்ன செய்யல, நபிமார்களாக யாருமே வரவில்லை. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை முஸ்லீம்களாகிய நாங்கள் ஈமான் கொள்கிறோம், அவரை அல்லாஹ்வுடைய தூதர் என்று நம்புகின்றோம், அவர் கடவுளும் அல்ல, கடவுள் குமாரரும் அல்ல, இந்த கிறிஸ்தவர்கள் நம்பியிருப்பது போன்று எங்களுக்கு தெரியும், இயேசுதான் கடவுள், அப்படி கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்களா? சகோதரர்கள், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லகத் கஃபர அல்லதீன காலூ இன்னல்லாஹு ஹுவல் மஸீஹ் இப்னு மரியம், அல்லாஹ் தான் மஸீஹ் என்பவர், அல்லாஹ் தான் மஸீஹ் என்பவர். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படியே அவர்கள் அல்லாஹ் இறங்கிட்டான் என்று சொல்லி நம்பக்கூடியவர்கள் தான் என்ன அவர்கள். அப்ப எனவே அல்லாதான் மசீஹ் என்று சொல்பவர்கள் அவர்கள் நிராகரித்து விட்டார்கள், அவர்கள் காவிர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். லா தகூலு சலாசா, முக்கடவுள் கொள்கையை சொல்லாதீர்கள் அல்லாஹ் சொல்றான். கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்றான், யா அஹ்லல் கிதாப், வேதக்காரர்களே, லா தகூலு சலாசா, மூன்று கடவுள் என்று சொல்லாதீர்கள், இன்னமல்லாஹு இலாஹுன் வாஹித், அல்லாஹ் ஒரே ஒரு கடவுள் தான், அவன் ஒரே ஒருவன் தான். எனவே ஒரே ஒரு கடவுள் கொள்கையை தான் ஈசா நபி என்ன செய்தார்கள், இந்த உலகத்திற்கு சொன்னார்கள். எனவே நாங்கள் தான் உண்மையாக ஈசாவை நம்பக்கூடியவர்கள். அதனால தான் அபாவுல் பயான் என்ற தப்சீர்ல வந்து அந்த தப்சீருடைய நூலாசிரியர் இமாம் ஷங்கைத்தி அவர்கள் ஒரு கிறிஸ்தவருக்கும் ஒரு முஸ்லீம்க்கு இடையில ஒரு வாதம் நடந்துச்சான் சொல்லி காட்டுறாங்க. அப்ப கிறிஸ்தவர் சொல்றாராம், ஒருவரில் கருத்து வேற்றுமை இருக்கிறது, இன்னும் ஒருவரில் கருத்து வேற்றுமை இல்லை, யாரை நம்புறது நல்லதுன்னு கேட்கிறான். யாரை நம்புறது நல்லது, சரி. அப்ப முஸ்லீம் சொல்றாரு, கருத்து வேற்றுமை யாரில் இல்லையோ அவரை நம்புறதுதான் சரி. அப்ப சொன்னா, அப்படின்னா நாங்க தான் சத்தியத்தில் இருக்கிறோம், ஏன் ஈசா நபி வந்து இறை தூதர் என்றதுல நீங்களும் கருத்து வேற்றுமை இல்லை, நாங்களும் கருத்து வேற்றுமை இல்லை, அப்படியா இல்லையா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறை தூதர் தான் என்பதில் உங்களுக்கு எங்களுக்கு இடையில கருத்து வேற்றுமை இல்லையே, ஆனா முஹம்மது நபி இறை தூதரா இல்லையா என்றதுல கருத்து வேற்றுமை இருக்கு. நாங்க அவரை ஏற்றுக்கொள்ள இறை தூதராக நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. எனவே கருத்து வேற்றுமை உள்ள ஒருவரை நாங்க பின்பற்றுறதை விட கருத்து வேற்றுமையற்ற ஒருவரை பின்பற்றுறது சிறந்தது. அப்ப முஸ்லீம் பதில் சொன்னாராம், நாங்க தான் கருத்து வேற்றுமை இல்லாத பின்பற்றோம், ஏன் தெரியுமா? இப்ப நீங்க சொல்றீங்க தானே ஈசா அலைஹிஸ்ஸலாம், சரி ஏற்றுக்கொள்வோம். அந்த ஈசா நபி என்ன சொன்னாங்க தெரியுமா, எனக்கு பின்னால் ஒரு இறை தூதர் வருவார், அவருடைய பெயர் அஹ்மத்,
அவர் பின்னால் அனுப்பப்படுவார் என்று சொல்லி முகமதுனை பற்றி சோபனம் சொல்லி போட்டு சொல்லிக்கார். அது உங்களோட வேதத்திலேயே இருக்குது, அதை நாங்கள் நம்பியிருக்கிறோம், நீங்க தான் நம்பல. அதை நாம் என்ன செய்திருக்கிறோம், நம்பியிருக்கு. எனவே இயேசுவை ஈசாவை பின்பற்றுபவர்கள் நாங்கள் தான். இயேசுவை பின்பற்றுபவர்கள் என்ன உண்மையாக நாங்கள் தான், நீங்கள் அல்ல. சகோதரர்கள், நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மக்கள் மன்றத்தில் கொண்டு வந்து மனித சமுதாயத்தை ஒன்று சேர்த்து ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அந்த இடத்துல கொண்டு வந்து அல்லாஹ் ஈசா நபியிடம் கேள்வி கேட்பேன் என்று சொல்கிறான். வ இத் கால் அல்லாஹு யா ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவே, அந்த குல்த லின்நாஸ் இத்தஹிதூனி வ உம்மிய இலாஹைனி மின் தூனில்லாஹ், அல்லாவை விட்டுவிட்டு என்னையும் என் தாயையும் கடவுளாக நீங்கள் நம்புங்கள் என்று நீர்தான் மக்களுக்கு சொன்னீரா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அல்லாஹ் கேட்பானாம். அப்ப என்ன பதில் சொல்லுவாங்க? ஈசா நபி சொல்வார்களாம், கால சுப்ஹானக யா அல்லாஹ், நீ பரிசுத்தமானவன், நீ பரிசுத்தமானவன், எனக்கு தகுதி இல்லாததை நான் எப்படி மக்களுக்கு சொல்லுவது? இன் குந்து குல்துஹு, நான் சொல்லி இருந்தால் ஃபக்கத் அலிம்தா, உனக்கு தெரிந்திருக்குமே. நான் சொல்லி இருந்தால் என்ன சகோதரர்கள், அல்லாவுக்கு தெரியாமல் அல்ல, அல்லாவுக்கு தெரியும். இருந்தாலும் மக்களுக்கு மத்தியில் அதை சொல்ல வச்சு மக்கள் இருந்தது தவறான கொள்கையில் என்பதை விளக்குவதற்காகத்தான் அல்லாஹ் என்ன செய்கின்றான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த சபைக்கு கொண்டு வந்து இந்த கேள்வியை கேட்டு மக்களுக்கு என்ன செய்வான், புரிய வைப்பான் என்று அல்லாவே குர்ஆனில் என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் போது எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஈசபுனு மரியம் என்றுதான் சொல்லுவோம். இப்படிதானே, மரியமுடைய மகன் ஈசா. ஏன் மரியமுடைய மகன் சொல்கிறோம், அவருக்கு தந்தை இல்லாத காரணத்தினால். எனவே உலமாக்கள் இதுல இருந்து ஒரு சட்டம் சொல்றாங்க, என்ன, யாராவது ஒரு குழந்தை அதனுடைய தந்தை யார் என்று தெரியாத நிலையில் தாயோட சேர்த்து தான் என்ன செய்யணும், அந்த குழந்தைய சொல்லணும். ஈசா நபிக்கு தந்தை அறவே இல்லை, அதனால தந்தை இல்லை. இப்ப மத்தவ யாருக்கோ தந்தை இல்லைன்னு சொல்லலாமா? சரியாகவோ பிழையாகவோ ஒரு தந்தை ஒன்று என்ன செய்ய போறாரு, இருக்கத்தான். இருந்தாலும் சமயத்துல யாருன்னு தெரியாத சூழ்நிலை என்ன செய்யும், ஏற்படும். எங்க நாடுகள்ல இல்லை, அமெரிக்காவிலிருந்து வந்து ஒரு சகோதரர் சொன்னார், மதர்ஸ் டேன்னு இருக்காங்க, மதர்ஸ் டே, அந்த டேல எல்லாரும் ஒரு மைதானத்தில் என்ன செய்வாங்க, ஒன்று கூடுவாங்களாம், உமாவும் பிள்ளையும் வருவாங்க, வாப்பா யாருன்னு தெரியாது பிள்ளைக்கு, உமாவும் பிள்ளையும் என்ன செய்வாங்க, வருவாங்க, வாப்பா யாருன்னு என்ன தெரியாது, சமயத்தில் தாய்க்கு தெரிஞ்சிருக்கலாம், சமயத்தில் தெரியாம வரவே தெரியாம கூட என்ன செய்யலாம் இருக்கலாம். இப்போ ஒரு பெண்மணி அதாவது ஒரு இருட்டறையில் கற்பழிக்கப்பட்டு கற்பமுற்றால் யாருன்னு தெரியாது சகோதரர்களே, வாய்ப்பு இருக்குது. அவ்வாறு அப்படி ஒரு நிலைமை இருந்தால் அந்த பிள்ளையை யாரோடு இணைப்பது, அந்த தாயோடு தான் என்ன செய்யணும், இணைத்து நாம் சொல்ல வேண்டும். சரி, அப்ப அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த வருகையை பற்றி இந்த 46வது வசனத்தை சொல்லி காட்டுகின்றான். தௌராத்துக்கு பிறகு அதாவது இறுதியாக அந்த நபிமார்களுடைய பட்டியலை முடிப்பதற்காக அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைத்தான். பிறகு சொல்கின்றான், அவருக்கு இன்ஜீல் என்ற வேதத்தை நாம் கொடுத்தோம். இன்ஜீல் என்ற வேதத்தை, இவங்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதத்துடைய பெயர் தௌராத் என்றும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதத்துடைய பெயர் இன்ஜீல் என்றும் நாம் என்ன செய்திருக்கின்றோம், நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். சரி, இன்றைக்கு கிறிஸ்டியன்ஸ் வைத்திருக்கக்கூடிய அந்த பைபிள், அது உண்மையிலேயே அல்லாவினால் இறக்கி அருளப்பட்ட வேதம் தானா என்றால் இல்லை என்பது 100க்கு 100 வீதமா நம்பக்கூடிய கருத்து கிடையாது. ஒரு சில வசனங்கள் எல்லாம் இறக்கியதில் உள்ளது இருக்கலாம், ஆனால் அது இடை செருக்கங்கள் செய்யப்பட்டு திருத்தப்பட்டு இப்படி பல கோளாறுகள் ஏற்படுத்தப்பட்ட நிலையில் தான் இன்று இருக்கின்றது. காரணம், அல்லாவே குர்ஆன்ல சொல்கின்றான், அந்த வேதத்தில் என்ன செய்து விட்டார்கள், அவர்கள் பல மாற்றங்களை உருவாக்கி விட்டார்கள். ஃபவைலுன் லில்லதீன யக்துபூனல் கிதாப பைதீஹிம், தங்களுடைய கரத்தினாலே எழுதிவிட்டு சும்மா யகூலூன், பிறகு சொல்கின்றார்கள், ஹாதா மின் இந்தில்லா, இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்று சொல்கின்றார்கள். எனவே அவர்கள் எழுதியதற்கும் அவர்களுடைய கரத்துக்கும் நாசம்தான் உண்டாகும் என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான், எச்சரிக்கை விடுக்கின்றான். சகோதரர்களே, ஆக இன்ஜீலை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். எந்த இன்ஜீல், அல்லாஹ் இறக்கி அருளிய அந்த பரிசுத்த வேதத்தை. ரைட்டா, அல்லாஹு தஆலா இன்ஜீல் பரிசுத்தமான ஒரு வேதம் என்பதை விளக்கு முகமாக என்ன செய்கின்றான், ஃபீஹி ஹுதன் வ நூர், எப்படி தௌராத்திற்கு சொன்னானோ அந்த தௌராத்தில் நேர்வழி இருந்தது, ஞானம் இருந்தது என்று தௌராத்தை பற்றி எப்படி அல்லாஹ் சொன்னானோ அதே போன்று சமனாக ஃபீஹி ஹுதன் வ நூர்,
அதில் ஒளி இருந்தது, அதில் ஞானம் இருந்தது, நேர்வழி இருந்தது என்று இன்ஜீலை பற்றியும் அல்லாஹ் என்ன செய்ய. எனவே இன்ஜீலை பற்றி நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ் இன்ஜீல் என்ற ஒரு வேதத்தை இறக்கி அருளினான், அது பரிசுத்தமான வேதம் தான். அல்லாஹ் இறக்கிய போது அது அப்படித்தான் இருந்தது. எனவே அந்த வேதத்தை நாம் என்ன செய்கின்றோம், நாம் நம்பிக்கை கொள்கிறோம். மாறாக இன்று கிறிஸ்தவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய இந்த அவர்கள் நம்பக்கூடிய அந்த வேத புத்தகம் அதல்ல, அது முழுமையாக அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், குர்ஆனே அதில் திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவாக சொல்கின்றது. சகோதரர்களே, பிறகு அல்லாஹு தஆலா வ முஸத்திகல் லிமா பைன யதைஹி மினத் தௌரா, இந்த இன்ஜில் வேதத்தை அல்லாஹு தஆலா முன்னால் வந்த அந்த தௌரா வேதத்தை என்ன செய்தான், உண்மைப்படுத்தும் வேதமாக அனுப்பி வைத்தான். இப்ப உலமாக்கள் இன்ஜில பத்தி சொல்லும் போது சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு சொன்னா, தௌராத்தை போன்று அதிக சட்டங்களை உள்ளடக்கிய ஒரு வேதமாக இன்ஜில் இருக்கவில்லை. தௌராத்தை போன்று அதிக தௌராத் தான் அடிப்படை, இன்ஜில் வந்து அதனை பூரணப்படுத்தக்கூடிய முழுமைப்படுத்தக்கூடிய ஒரு வேதமாகத்தான் என்ன செய்தது, இன்ஜில் வந்தது. அதனால இன்ஜிலை பொறுத்த வரைக்கும் அதில் உபதேசங்கள், அதில் சம்பவங்கள், கதைகள், முன்னால் உள்ள மக்களுக்கு நடைபெற்ற இந்த கதைகள், இப்படியானவைகள் தான் அதிகமாக என்ன செய்கின்றது, இதில் இருக்கின்றது. ஒரு சில சட்டங்களும் இருந்திருக்கிறது. காரணம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சொன்ன கூற்றை அல்லாஹ் சொல்கின்றான், உங்கள் மீது முன்னால் தடை செய்யப்பட்டதை ஹலாலாக்குவதற்காகவும் நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். அப்ப எங்களுக்கு தெரியும், யூதர்களுக்கு தடை செய்யப்பட்டிருந்த சில அம்சங்களை அல்லாஹ் என்ன செய்திருக்கின்றான், பின்னால் வந்த கிறிஸ்தவர்களுக்கு ஹலாலாக்கி கொடுத்தான். யூதர்களுடைய அநியாயத்தின் காரணமாக, அவர்களுடைய அட்டூழியத்தின் காரணமாக பல விஷயங்களை அல்லாஹ் என்ன சொல்கின்றான், யூதர்கள் செய்த அநியாயத்தின் காரணமாக, ஹர்ரம்னா அலைஹிம் தய்யிபாத்தின் உஹில்லத் லஹும், ஹலாலா இருந்தவற்றை கூட நாம் என்ன செய்தோம், அவர்களுக்கு ஹராமாக்கினோம் என்று சொல்கின்றார். எனவே அவர்களுடைய அநியாயத்தின் காரணமாக ஹராமாக்கப்பட்ட அம்சங்களை என்ன செய்தார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து அவைகளில் சிலதை கிறிஸ்தவர்களுக்கு ஹலாலாக்கி கொடுத்தார்கள். அந்த வகையில் இந்த தௌராத்தில் வந்து இன்ஜீலில் வந்து சட்டங்களும் இருந்தது என்பதை என்ன செய்கின்றான் அல்லாஹு தஆலா, இதன் மூலம் எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றான். சகோதரர்களே, பிறகு அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை முடிக்கும் போது, அந்த இன்ஜீலை நாம் நேர்வழியாகவும் உபதேசமாகவும் ஆக்கினோம் என்று சொல்லிவிட்டு யாருக்கு அது உபதேசம் என்பதையும் சொல்கின்றான். இங்குதான் நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், குர்ஆன் யாருக்கு பலன் அளிக்கும், குர்ஆன் யாருக்கு பலன் அளிக்கும், யாருடைய உள்ளத்தை குர்ஆன் உசுப்பும், யாருடைய உள்ளத்தில் குர்ஆனுடைய தாக்கம் உருவாகி கண்கள் கண்ணீரை வடிக்கும் சகோதரர்களை யார் அவர்கள், அல்லாஹ் சொல்கின்றான், வஹுதன் வமௌஇதன் லில்முத்தகீன், அல்லாஹ்வை அஞ்சி நடப்பவர்கள். எங்களுக்கு தெரியும், ஆரம்பத்திலேயே சூரத்துல் பக்ராவை ஆரம்பித்த போது அல்லாஹ் என்ன சொன்னான், அலிஃப் லாம் மீம் ஜாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ ஹுதன் லில்முத்தகீன், இது முத்தகீன்களுக்கு நேர்வழியாக இருக்கிறதுன்னு சொல்கிறான். எனவே குர்ஆன் எங்களுக்கு பலன் அளிக்க வேண்டுமானால், குர்ஆனுடைய வசனங்கள் அதனுடைய போதனைகள் எங்களுடைய உள்ளத்தில் தாக்கத்தை உருவாக்க வேண்டுமானால், சகோதரர்களே, இறை அச்சம், அல்லாஹ்வுடைய அச்சம் எங்களுடைய உள்ளத்தில் இருந்தாதான் அந்த பிரதிபலிப்பு என்ன செய்யும், உருவாகும். அந்த பிரதிபலிப்பு உருவாகுவதற்கு அல்லாஹ், அதனால தான் நாங்கள் பார்க்குறோம், எத்தனையோ வசனங்கள் ஓதப்படுகின்றது, வேத வசனங்கள் எத்தனையோ ஓதப்படுகின்றது, எத்தனையோ பயானில் கேட்குறோம், ஆனால் என்றும் உள்ளம், இன்னும் உள்ளம் என்ன செய்யலை, கொஞ்சம் கூட நகரவில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல கேக்குறான், அலம் யஅனில் லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லா, அல்லாஹ்வை நினைத்து அஞ்சக்கூடிய நேரம் மூமின்களுக்கு இன்னும் வரலையா, அல்லாஹ் கேக்குறான், அலம் யஅனில் லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லா வமா நஸல மினல் ஹக், இன்னும் நாம் இறக்கி இருக்கக்கூடிய இந்த சத்தியத்தையும் நினைத்து அவர்களோட உள்ளம் அஞ்சும் நேரம் வரவில்லையா. சகோதரர்களே, இப்ப நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களை பரிசீலனை செய்ய வேண்டும். குர்ஆன் ஓதப்பட்டால், அதனுடைய வசனங்கள் சொல்லப்பட்டால், இறை கருத்துக்கள், சம்பவங்கள், உபதேசங்கள் சொல்லப்பட்டால், உள்ளம் வந்து பண்படுகின்றதா, மென்மையாகின்றதா. உள்ளம் மென்மையாகாத வரைக்கும் கண் என்ன செய்யாது, கண்ணீரை கொட்டாது. சிலர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, எவ்வளவு பெரிய பயான நீங்க செஞ்சாலும் கூட கண்ணில இருந்து ஒரு ரெண்டு துளி தண்ணீர் வர்றது என்றது அது மலையொண்டு புரட்டுற மாதிரி. ஏன், காரணம் என்ன,
الله تعالى உள்ளங்களை பத்தி சொல்கின்றான் சகோதரர்களே ثم قصد قلوبهم அவர்களுடைய உள்ளங்கள் என அதாவது கரை பிடித்து விட்டது வண்ணஞ்சம் என்று சொல்லுவேனாங்க கட்டியாவிட்டு யூதர்களை பத்தி சொல்லும்போது அந்த வசனம் என்ன செய்யப்படுகின்றது சொல்லப்படுகின்றது அதாவது அல்லாஹ் சொல்கின்றான் சில கற்கள் இருக்கின்றது அவைகள் கூட அல்லாஹ்வுடைய அச்சத்தால் என்ன செய்தான் இடத்திலிருந்து பிளந்து கீழே விழுவுதுன்னு சொல்றான் கல்லுக்கே பயம் வருது ஆனா இவன் கல்புக்கு என்ன செய்யல கொஞ்சம் கூட பயம் வருவதில்லை சகோதரர்களே அப்படிண்டா வர்றதுக்கு என்ன செய்யணும் என்றால் தொடர்ச்சியாக நாங்க இவைகளை பார்த்து கொண்டு சிந்திச்சு கொண்டு இருக்கும்போது என்ன செய்யும் அல்லாஹ் தஆலா உள்ளத்தில் மாற்றத்தை என்ன செய்வான் கொண்டு வருவான் யாருடைய உள்ளத்தில் இறையச்சம் வரவில்லையோ அது அல்லாஹ்வுடைய ஹலாலை ஹராமை பேணும் உடம்பாக அவருடைய உடம்பு என்ன செய்யாது சிலர்களை பாருங்க எவ்வளவு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் ஏமாற்றம் செய்தாலும் கூட அவரிடத்துல என்ன இல்ல எந்த விதமான ஒரு சிறிய ஒரு கவலையும் கூட என்ன செய்யல காணாத ஒரு நிலையை நாங்க பாக்குறோம் காரணம் என்ன உள்ளம் கரடு முரடான உள்ளமாக அந்த உள்ளம் மாறிவிட்டது என்பதுதான் அர்த்தம் எனவே அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை முடிக்கும் போது வஹுதம் வ மௌஇலதல் லில் முத்தகீன் இது முத்தகீன்களுக்கு நேர்வழியாக இருக்கின்றது உபதேசமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு பிறகு சொல்கின்றான் வல் யஹ்கும் அஹ்லுல் இன்ஜீலி பிமா அன்சலல்லாஹு ஃபீ அல்லாஹ் இறக்கியதை கொண்டே இந்த கிறிஸ்தவர்கள் அஹ்லுல் இன்ஜீல் இன்ஜீலுக்குரியவர்கள் தீர்ப்பளிக்கட்டும் வமல்லம் யஹ்கும் பிமா அன்சலல்லாஹ் யார் அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ ஃபவுலாஇக ஹுமுல் ஃபாசிகூன் அவர்கள் கெட்டவர்கள் என்று சொல்கின்றான் சகோதரர்களே இந்த வசனத்தை பற்றிய விளக்கம் முன்னால் உங்களுக்கு சொல்லப்பட்டது அல்லாஹ்வுடைய சட்டங்களை நடைமுறைப்படுத்தாவிட்டால் அது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய குஃப்ரா இல்லையா என்ற அந்த சட்ட பிரச்சனை உலமாக்கள் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள் அந்த சட்டங்களை அந்த வேத சட்டங்களை மறுத்தோ அல்லது அதை புறக்கணித்தோ அல்லது அதைவிட வேறு ஒன்றை சிறப்பானதாக கருதியோ ஒருவர் செய்யாமல் விடுவார் என்று சொன்னால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய அந்த குற்றத்தை செய்துவிட்டார் இல்லாவிட்டால் ஏற்றுக்கொள்கிறார் நியாயமாக கருதுகிறார் இருந்தாலும் வாழ்க்கையில் என்ன செய்யல நடைமுறைப்படுத்தாமல் விட்டுவிட்டால் அதன் மூலமாக அவர் பாவியாக இருப்பார் காஃபிராக ஆகிவிட மாட்டார் காஃபிராக ஆகிவிட மாட்டார் சகோதரர்களே இந்த குஃப்ரு பட்டம் கொடுக்கறதுல வந்து என்ன செஞ்சிடணும் எங்கட நாவை மிக அதிகமாக பாதுகாக்கணும் இப்போ அண்மையில் ஒரு சகோதரர் பேசும்போது அதாவது சில ஆட்சியாளர்களை முன்னால் இருந்த மலிக் அப்துல்லாவோட பேரை சொல்லி காஃபிர் என்று சொல்கின்றார் அழுது இல்லா எப்படி என்ன நாவு கூசாமல் எப்படி சொல்கிறார்கள் என்பது விளங்கவில்லை சகோதரர்களே ஒரு சில நியாயங்களை சொன்னால் எங்களை தெரியும் உலமாக்கள் ஒருவரை காஃபிர் என்று சொல்வதற்கு சொன்ன விதிமுறைகளில் ஒன்றுதான் குஃபுருடைய காரியத்தை அவர் செய்தால் இது குஃபுரப்பா இது செய்யக்கூடாது என்பதை தெளிவான ஆதாரத்தோடு அவருக்கு விளக்கி சொல்லி அதை மறுத்து அவர் செயல்பட்டால் தான் என்ன அவருக்கு காஃபிர் பட்டம் கொடுக்கணும் அப்படி இல்லாம நம்ம என்ன செய்யக்கூடாது ஒருவர் குஃபுருடைய காரியத்தை செய்து விட்டார் என்பதற்காக இவர் காஃபிர் என்ற முடிவுக்கு வந்துடக்கூடாது என்ன செய்யணும் அந்த காரியத்தை குஃபுர் என்று சொல்ல வேண்டும் உதாரணமா ஒருவர் போய் கபருக்கே சுஜூத் செய்யறாருன்னு வைங்க கபூர்ல என்ன செய்யறாரு சுஜூத் செய்யறாரு இவன் காஃபிர் இல்ல எங்களுக்கு அந்த ரைட்ஸ் இல்ல என்ன செய்யணும் இந்த காரியம் குஃபுர் இவர் செய்கிற காரியம் வைக்கிறதே இது குஃபுருடைய காரியம் இவர் காஃபிரா அவருக்கு விளங்கப்படுத்தணும் இது குஃப்ரப்பா இது அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்ய வேண்டிய ஹக்கு இதனை செய்யக்கூடாது என்பதையெல்லாம் மார்க்க சட்டங்களை அவருக்கு எடுத்து விளக்கப்படுத்தி அதற்கு பிறகும் அவர் விடாப்பிடியில் இந்த பாவத்தை நான் செய்தே ஆகுவேன் இல்லை செஞ்சு அதான் ஆகணும் செய்யறது மார்க்கத்தில் தடை இல்லை என்று அவர் அப்படி முரண்படுவார் என்று சொன்னால் அப்போது தான் என்ன செய்யணும் காவிர் என்ற அந்த வார்த்தையை அவருக்கு யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லாம என்ன செய்யக்கூடாது ஒரு குஃபுருடைய காரியத்தை தான் ஒருவர் செய்தாலும் கூட நேரடியாக அவரிடத்தில் என்ன செய்யக்கூடாது நீ காவிர் என்று நான் முடிவு சொல்லிவிட முடியாது சமயத்தில் தெரியாமல் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது எங்களுக்கு தெரியும் நபி அந்த காலத்தில் நடந்த முற்காலத்தில் நடந்த ஒரு சம்பவமாக புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கணும் ஒருவர் மரணிக்கும் போது என்ன செய்கின்றார் தன்னை சுட்டெரித்து சாம்பலாக்கி கடல்ல போடுமாறு சொல்கின்றார் அப்ப அந்த மனிதர் என்ன நம்பிக்கையில சொல்றாரு சொன்னா அதாவது என்னை எரித்து சாம்பலாக்கி போட்டு விட்டால் அல்லாஹ் என்ன செய்ய முடியாது என்ன தண்டிக்க முடியாது அல்லாஹ்வால என்ன தண்டிக்க முடியாது இப்படி நம்பலாமா ஒரு முஸ்லீம் அல்லாஹ்வால என்ன தண்டிக்க முடியாது நம்பலாமா இல்ல இது குஃபர் அப்படி நம்பினால் அது குஃபர் ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அவ்வாறு பிள்ளைகள் செய்தார்கள் அந்த மனிதனை அல்லாஹு தஆலா எழுப்பினா ஏன்பா இப்படி செஞ்சே அல்லாஹ் உன்னை பயந்து தான் செஞ்சேயா அல்லாஹ்னு சொன்னார்
உன்னுடைய தண்டனையிலிருந்து அஞ்சிதான் என்ன, நான் இப்படி அல்லாஹ் அவரை மன்னித்தான் என்று சொல்றான். ஒட்டகம் காணாம போய் திரும்ப கிடைச்ச மனிதன் என்ன செய்கிறாரு, அல்லாஹும் அந்த ரப்பி அந்த அபதி வான ரப்பு, யா அல்லாஹ் நீ ஏண்ட அடிமை, நான் உண்ட ரப்புன்னு சொல்லிட்டார். சரியா இது, இப்படி சொல்லலாமா? ஒரு சுய உணர்வோடு ஒரு மனிதன் சொல்லலாமா, யா அல்லாஹ் நீ ஏண்ட அடிமை, நான் உண்ட ரப்பு? பொஸ்ட போய் சொல்லி பாருங்களேன், நான் தான் உண்ட பொஸ், நீ ஏண்ட வேலைக்காரன், என்ன நடக்கும்? அப்ப எனவே அல்லாஹை பார்த்து ஒரு மனிதன் நீ ஏண்ட அடிமைன்னு சொன்னா, இது நேரடியான குஃபருடைய வார்த்தை இது, விளங்கிச்சா? ஆனாலும் நபி அவங்க என்ன சொல்றாங்க, லகத் அஃதா மின் ஷிட்டத்தில் வரஹ்ன்னு சொன்னாங்க. சந்தோஷம் கூடி மகிழ்ச்சி அதிகரித்து என்ன சொல்லுகிறேன் என்று தெரியாமல் தவறாக சொல்லிவிட்டான்னு சொன்னாங்க. அப்ப எனவே சில டைம்ல வந்து விளக்கம் இல்லாம தெளிவு இல்லாம தவறுதலாக என்ன செய்யலாம், ஒரு மனிதன் ஒரு குஃபருடைய காரியத்தை கூட செய்யலாம். அப்ப அந்த டைம்ல நேரடியா நீ காஃபிர் என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லிவிடக் கூடாது. காரணம், தெரியாம விளக்கம் இல்லாம செய்வதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது. எனவே யாருக்கு இது குஃபர்தான் என்பது தெளிவான ஆதாரங்களோடு விளக்கி சொல்லப்பட்டு அவர் புரிகின்ற அளவுக்கெல்லாம் நிலம் ஆன பிறகும் இல்ல நான் இதுல தான் இருப்பேன் என்று தொடர்ந்து சொல்லுவார் என்று சொன்னா, அப்பதான் அவர் காவிரி என்ற முடிவுக்கு என்ன செய்யணும், நாங்க வரணும். இது அவர்கிட்ட பேச, அவர்கிட்ட நான் பேசின ஆள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், நீங்க எப்ப கிங் மலிக் அப்துல்லா சந்திச்சு பேசுனீங்கன்னு கேட்டா பதில் சொல்லுவாரா, ஓ நான் சந்திச்சு இதெல்லாம் விளக்கி சொன்னேன் ஏற்றுக்கொள்ளு சொல்லுவார் அவரு, ஏன்னா சொல்ல முடியாது. எனவே எப்படி காஃபிர் என்று சொல்ல முடியும்? சகோதரர்களே, முஸ்லீம்களை வந்து காஃபிராக ஆக்குவது என்பது இது லேசான ஒரு விஷயம் இல்லை. நபி சொன்னாங்க, ஒரு முஸ்லீமை பார்த்து நீங்க என்ன செய்யாதீங்க, யா அதுவல்லான்னு சொல்லாதீங்க, அல்லாட பகைவனே என்று பேசாதீங்க, யா காஃபிர் என்று கூப்பிடாதீங்க. அவன் காஃபிர் இல்லாட்டி அது ஓண்ட தலைக்கு தான் வரும்னு சொன்னாங்க. அவன் காவிராக இல்லாவிட்டால் அது என்ன செஞ்சிடும், அது ரிட்டர்ன் பேக் உனக்கு தான் வரும்னு சொன்னாங்க. எனவே பயங்கரமான குற்றங்கள், இதை சாதாரணமாக நம்ம என்ன செய்ய முடியாது, முடிவெடுத்து விட முடியாது. அப்போ அல்லாஹு தாலா இந்த இஞ்சிலை கொண்டு அவர்களுக்கு தீர்ப்பளிக்குமாறு சொன்னான். அப்போ இது அவர்களுக்கு மட்டுமல்ல, எங்களிடம் இருக்கக்கூடிய குர்ஆனை கொண்டு தான் முஸ்லீம்களாகிய நாங்கள் சட்டம் சொல்ல வேண்டும், ஆட்சி நடத்த வேண்டும், அதை கொண்டு தான். சரி, அவ்வாறு நடத்தாவிட்டால் அதனுடைய சட்டம் என்ன? அதை தவறாக கருதி, அதை ஏற்றுக்கொள்ளாது, அது சரியில்லைன்னு முடிவெடுத்து, அல்லது ஏனைய சட்டங்கள் தான் சிறந்தது, இந்த மாதிரியான தோரணையில் ஒருவர் முடிவு செய்வார் என்று சொன்னால் அவர் காஃபிராகுவார். வெறுமனே செய்யல் என்றதுக்காக வேண்டி ஒரு மனிதன் என்ன செஞ்சிட மாட்டாரு, காஃபிராகி விட மாட்டார். எனவே அல்லாஹு தாலா இந்த வசனத்தின் மூலமாக எந்த தெளிவுகளை விளக்கங்களை எங்களுக்கு தந்தானோ அவைகளை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் பாக்கியத்தை அல்லாஹு தாலா எங்கள் எல்லோருக்கும் தந்தருவானாக. வஆஹிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸல்லல்லாஹு வஸல்லம் வபாரக அலா நபியினா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.